எதுக்கு ஒளியனு ஏன் ஒளியனு என்னத்துக்கு ஒளியனுங்கற தப்பு தண்டா பண்ண வந்தா ஒளியுவா அப்படி தப்பு தண்டா பண்ண மட்டும் உட்டுவாவளா அப்படினு கைப்பிடியா பிடிச்சு அந்த களவாணி பையல கேட்டாவோ எங்க ஊட்டுக்காரவோ அதுக்கு அந்த பாட்ற நல்ல திருற களவாணி பைய சொல்றான் உம்மா வயல்ல நெல்லு வளைதா கொள்ளு வளைதான்னு எனக்கு தெரியாது நான் எப்படி உம்மா வயல்ல திருடி இருக்க முடியும்னு அடங்கோ புரானே உருமாளுக்குள்ளார பெருமாளை மறைச்சு வச்சா உடுவாவளா எங்க ஊட்டுக்காரவோ எள்ள கொண்டுட்டு போய் எலி வலையில மறைச்சு வச்சா மாதிரி இவன் கள்ளம் பண்ண நெல்ல கொண்டுட்டு போய் எங்க களத்து மேட்லயே புதைச்சு வச்சிருக்கான் கண்டு புடிச்சுட்டாவள எங்க ஊட்டுக்காரவோ அவன அப்படியே கைப்புடியா புடி ஆறாது ஊட்டுக்குள்ளார என்னைய நாங்க பார்த்ததே காவி ஆவாங்க அச்சத்துல மிச்சத்தை பாக்கலீங்க அட என்னையா உங்களோட பெரிய ரோதனையா போச்சு நான் நினைக்கிற யானையும் நீங்க சொல்ற யானையும் ஒண்ணான்னு கம்பேர் பண்ணத்தான் கேக்குறேன் அப்படின்னா நீங்க நினைக்கிற யானைக்கு எத்தனை காலுங்க 17 கால் என்னையா ஆச்சு உங்களுக்கு இன்னும் என்னங்க 17 காலன்னா அது யானையா 8 கால் பூச்சியா யோ 17 அரை எவ்வளவுயா வாங்கி தரலாம் கஷ்டத்தை தீர்க்க முடியாது நானே வட பாயசம் கிடைக்காம தினமும் வறுத்த கறி மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு வறுமையில இருக்க அதோ உங்க துயரத்தை போக்குறவங்க வராங்க அவங்க கிட்ட உங்க சோகத்தை கொஞ்சம் புழிஞ்சு விடுங்க இன்னைக்கு இது விஷயமா கலெக்டருக்கு நான் எழுதி அவரை வர வைக்கிறேன் எதுக்கும் அந்த பக்கம் போகாம ஜாக்கிரதையா இருங்க மேனேஜர் எஸ் மேம் அவங்க துக்கம் தீர்ற அளவுக்கு என்ன வேணுமோ அது செய்யுங்க ஓகே மேம் நான் அப்பவே சொல்லல அம்மா சாரி கட்டணும் பாரி வள்ளல் கொண்ட போட்ட கும்பன வள்ளல்னு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க என்ன நம்புங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் போயிட்டு 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 வாங்க இந்த பாரு இந்த துணி எல்லாம் நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்குமா யாருக்குமா அது இந்த கிருத்திரம் தானே வாழாங்கிறது நான் வேற யாருக்கு ராசா வாங்குவேன் உனக்கு தான் கண்ணு இன்னும் ரெண்டு நாள்ல உனக்கு பிறந்த நாள் வருது இல்ல அதுக்காக வாங்கி வச்சேன் போட்டுக்க போட்டுக்கப்பா இருக்கட்டுமா பிறந்த நாள் அன்னைக்கு போட்டுக்கிறேனே பரவாயில்லப்பா உன் பிறந்த நாளை விட நீ மனசு திருந்தி என்ன பாக்கணும்னு வந்திருக்கிறியே இந்த நாள் தான்ப்பா என் நெஞ்செல்லாம் நிறைஞ்ச நாள் இன்னைக்கே போட்டுக்க இன்னைக்கே போட்டுக்க சரிம்மா செல்லையா அம்மா சட்டை எப்படி கண்ண இருக்கு அடட எனக்கு கூட சரியா இருக்கே எனக்கு கூடன்னா இல்ல
அளவெடுக்காம சரியா தைச்சிருக்கேன்னு சொன்ன. புள்ளையோட அளவு பெத்தவளுக்கு தான் தெரியும். எனக்கு ரொம்ப சரியா இருக்குமா? சரியா இருக்கா? ரொம்ப சந்தோஷம்யா. ஏதோ என் மகனோட அழக கண்ணாலதான் பாக்க கொடுத்து வைக்கலாம். என் மனசுலயே நினைச்சு பூரிச்சு போறேன்பா. அழகுடா, உன் கண்ணே உனக்கு பட்டிடம் போட்டிருக்கடா. என்ன ரம்மி, முகத்துக்கு மொசாக் பண்ணிருக்கிற என்ன விஷயம்? இந்த காலத்துல என்ன மாதிரி மொட்டை பசங்க கதி என்ன ஆகிறது? அதுக்கு ஒரு செட்டப் பண்ணிக்கத்தான் இந்த கெட்டப்ப. ஓ, அந்த மூணு முடிச்சு விஷயத்துக்காக தான் இப்படி மூணு கோடி அடிச்சுக்கிறியா? ஆமாயா, சைத்தான் கூட தன்னை சைட் அடிக்கிறவன் சல்லுன்னு இருக்கணும்னு நினைக்கிற காலையா இது? அப்படி உன்ன ஐத்தான் கூப்பிடுற அந்த சைத்தான் யாரப்பா? நம்ம பங்களா வேலைக்காரி தையல் தான். வேலைக்கார வெள்ளப்படியாரமா? அதான் சொல்லி இப்படி ஒழுவுது. அவளை நினைக்கிறப்பவே ஆசைக்கு மீச முளைக்குத. அவ வீட்டு அல்வான்னா அவங்க அண்ணன் இருக்கிறானே, வெட்டு அருவாச்சப்பா. அந்த வெண்ண வெட்டிய கண்ணை கட்டுறதுக்கான வழிய தையல் புட்டு புட்டு வச்சிட்டா. தீயோ நீ அள்ளிடுவ. போவோமா ஊர்கோலம் புலோ புகோலம் எங்கெங்கும். One and two and I love you, I love you. வாங்க வாங்க, வணக்கம். என்னது இது, அடுத்தடி எடுத்து வைக்காம அப்படியே நின்ட்டீங்க? வீட்டுக்குள்ள வர்ற மொத அடியே தப்பா இருக்குதுன்னு தான் தயங்குறேன். என்னது மொத அடியா? ஆமா, பூலோகம் எங்கெங்கன்னு பாடுறத விட்டு பூகோளம் எங்கெங்கன்னு பாடுறீங்களா? ஓ, அதுவா? அது எங்க வீட்டுக்காரர் பேருங்க, அத நான் பாட்டுல கூட சொல்றதே இல்ல. அடடடே, ஆழமான பக்தின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு பாதாள வரைக்கும் பாயிர பதிபக்திய நான் பார்த்ததே இல்ல. அது பதிபக்தி இல்லைங்க, பாதி பக்தி. பாதி பக்தியா? ஆமா, எங்க அண்ணி பக்திய கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளியே காட்டுவாங்க. ஆமாங்க. தாம்பத்தியத்துல கூட தவணை முறையா? உங்க இன்ஸ்டால்மெண்ட் வீட்டுக்கார நான் கொஞ்சம் பாக்கணுமே. அவர் அடுப்படியில ஆமாவிட சுத்திட்டு இருக்கிறாரு. பயங்கரமான பதிபக்தி தான். என்னங்க அட வட சுட்டு இருக்கல்ல? என்ன ரொம்ப பரிதாபமா இருக்கிறா? என்ன வைகுட்டா, கூப்பிட்டியா? கூப்பிட்டீங்களா? நீங்க பூலோகம், இவங்க வைகுண்டமா? உங்க தங்கச்சிக்கும் சிவலோகம்னு பேர் வச்சிருக்கலாமே. என்ன அப்படி பாக்குறீங்க? ஆமாவட சுட்டதா சொன்னாங்க, அதான் ஊர்ந்து ஊர்ந்து வரீங்களான்னு பார்த்த. அப்ப தவளை வடனே தவி தவி வரணுமா? இப்ப வடை சுடுறீங்களா? அது எதுக்கு? நான் பொண்ணு பார்க்க வர்ற விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சா? என்னது பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? பின்ன என்ன தின்னு பார்க்க வந்திருக்க? ஏமா, தம்பி பொண்ணு பார்க்க வரேன் நீ சொல்லவே இல்லையே. போண்ணா, வாங்க 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 வாங்க, உட்காருங்க. இருங்க, உங்களுக்கு ஏதாவது கொண்டு வர்றேன். குடிக்க தானே? உங்க கைய நிட்டுங்க, நல்ல வரல நிட்டுங்க. கை ரொம்ப சுத்தங்க. வச்சுக்கங்க, உங்க நாக்கு நிட்டுங்க. வேணாங்க. ஏங்க இப்படித்தான்? ஒரு தடவை போஸ்ட் ஆபீஸ்ல நாக்க நீட்ட போய் அதுல அவன் ஸ்டாம்ப தொட்டு ஓட்ட ஆரம்பிச்சுட்டான். அடிக்கடி நீட்ட மாட்டான், எப்படா தேவைப்பட போது நீட்டுறது வழக்கங்க. இப்ப தேவைப்படுத நீட்டுற. நல்ல குருமையா இருக்கு. அப்ப பல்ல காட்டுங்க. பல்லு 32 முழுதா இருக்கு பாருங்க. அதுக்காக வீணா கடிக்க மாட்டேங்க உங்க தங்கச்சிய. தம்பி, மச்சான் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா உங்க உடம்பு விஷயத்துலதான் கொஞ்சம் உறுத்தல். எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்குதுங்க, அதனால ஏன் தகச்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன். என்ன நீங்க குறையா இல்லாம இருக்கிறது ஒரு குறையா? ஆமா தம்பி, என் தங்கச்சிய ஏதாவது உடம்புல குறையில ஒண்ணுதான் கட்டி கொடுக்கணும்னு எங்க சாமி வந்து கடவுளை சொல்லிட்டு போச்சு. ஐயோ, உங்களுக்கு உடனே கோயில் கட்டி அஷ்டபத்தின மகா கும்பாபிஷேகம் பண்ணனுங்க. தம்பி, என்ன பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. உங்க மனத்தனமான ஆசை என்னது? இல்ல,
உங்களுடைய மூடத்தனமான ஆசை நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழே, ஒன்னாம் தேதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் 9 நாள் டைம் ஊத்திருக்கேன். அஞ்சல கணக்குல தப்பு வருமா? இல்ல இல்ல அம்மா. ஆமா, என்ன இது, ராத்திரிலாம் நீ தூங்கலையா? முகமெல்லாம் வாடி இருக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானும் உன்ன போல ஒரு பொண்ண வீட்டுல வச்சிருக்கிறவனாச்சே, அதனால முகத்துக்கு முகம் கண்ணாடி. கண்ணு கவலைப்படாத, சொல்லாம தாக்கி அத்தி மரம் சொடக்கணும் வந்துடும், கல்யாணம் வாங்க போவாத்தா. நான் வச்சுமா மோயே மிடராமு, எந்த கோசமே தெமிக்கிடராமு, தீனி கோசமே தெமிக்கிடரா. உங்க பாட்டே இவ்வளவு நல்லா இருக்க, உங்க ஜோசியர் எவ்வளவு நல்லா இருக்கோ, உட்காருங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, டயர் திருச்சிட்டு இருக்கேன். அப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஒத்துவே இருக்குது. எப்படி ரெண்டு பேரும் ஒரே வேலையை தான் செய்யறோம்னு சொல்றேன். ஓ, உங்களுக்கு திருக்கிற வேலை தானா? பார்ட் டைம் ஜாப். அண்ணே, விஷயத்துக்கு வாங்க. என் தங்கச்சி உங்களை பத்தி சொல்லிச்சு, மூஞ்சிய பார்த்தால புட்டு புட்டு வச்சிருக்கீங்களாமே. ஆமா, ஆனா உங்க மூஞ்சிய பார்த்தா புட்டு ஞாபகம் வரல, லேகிய நினைப்பு தான் வருது. என் மூஞ்சில அவ்வளவு மருத்துவர்களை தாண்ட மாட்டா? ஆமா, உங்க மூஞ்சில வழியிற கலைய குழைச்சா குளிக பண்ணலாம், சுரண்டனா சூரணம் பண்ணலாம். ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. இப்படி ஒரு விளக்கண்ண குடிச்ச மூஞ்ச நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. என் மூஞ்சிய இப்படி வரி வரியா வர்ணிச்சது யாருமே இல்ல. உண்மையிலே நீங்க நரிக்கல் ஜோசியம் தான். திரிகால ஜோசியர். ஏதோ ஒண்ணு விடு. சோழீஸ்வரா 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 சோழீஸ்வரா. ஏங்க இந்த சோழீஸ்வரா சோழீஸ்வரான்னு சொல்றீங்களே, அவர் யாரு? யாரா? அவரு அமெரிக்க ஜனாதிபதியோட அண்ணன் மகன். ஓஹோ, அட்ரஸ் வேணுமா? ஆளை பாரு, அவரு நான் கேக்குறதெல்லாம் குடுக்கற என் இஷ்ட தெய்வம்யா. அப்படியா? சோழீஸ்வரா சோழீஸ்வரா. ஆமா, நீ எதுக்கு கூப்பிடுற? சோழீஸ்வரர் எனக்கு ஏதாவது கொடுக்க மாட்டானா? அவரு புண்ணா கடையா வச்சிருக்கிறாரு, நீ கேக்குறதெல்லாம் புட்டு புட்டு குடுக்கறதுக்கு. யோ, என்ன எதுக்கே கூப்பிட்டா? அட, என் தங்கச்சி சோசியம் பாக்கணுமியா? உன் தங்கச்சிக்கு ஜோசியம் இருக்கும்போது எங்க அம்மா அடிக்கடி புள்ளையா கூப்பிடுவாங்களா, என் தங்கச்சி வகுத்துல இருக்கும் போது எங்க அம்மா அடிக்கடி சிலுக்கு போட பாப்பாங்களா, அதனாலதான். நீங்க பாருங்க. என்ன சொல்றாரு? கட்டிக்க போற மாப்பிள்ளைய கையோட கூட்டிக்கிட்டு வந்துட்டாரு. மாப்பிள்ள மாப்பிள்ளையா? மாப்பிள்ள இங்க இருக்கியா? சரியான கருப்பட்டி பட்டியா? நீ அவசரம் பண்றிய? மாப்பிள்ள நாளை காலையில சரியா டான்னு 8 மணிக்கு 4 காலோட ஒரு திருவோட்டோட வந்து வீட்டு வாசம் முன்னாடி நிப்பாரு. 4 காலா? 4 கால்னா 2 கால் 2 கட்டை. ஓஹோ, சரியா ஞாபகம் வச்சுக்க. தோண்டி 8 மணி, 2 கால் 2 கட்டை, 1 திருவோடு. ஆஹா, இவன் தான் உண்மையான சோசியக்காரன். நம்ம நினைச்சபடி அங்கீகனத்தோட மாப்பிள்ள வந்து நிக்க போற பத்தியா? சோழீஸ்வரா சோழீஸ்வரா. 8 மணி ஆச்சு, இன்னும் காணோமே. தாயே,
பசிக்குதம்மா. மாப்பிள வந்தாச்சு, மாப்பிள வந்தாச்சு. மாப்பிள வந்தாச்சா? அடச்சே, மாப்பிள உனக்கு இல்ல, என் தங்கச்சிக்கு வா. மாப்பிளே, 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 மாப்பிளையா? என்னங்க, என்னங்க நீங்க? மாப்பிள தான் உங்க காலில் விழுந்தோம், நீங்க போய் அவர் காலில் விழுந்துட்டீங்க. அறிவிட்டவளே, மூளை இருக்கா உனக்கு? மாப்பிள கையில கட்ட வச்சு. அதனாலதான் அவருக்கு பதிலா நான் தூப்பா விழுந்தேன். சாமி, என்னங்க இது? நான் பிச்சைக்காரங்க. அட, நான் கூட பிச்சைக்காரன் தான். சொல்லவே இல்ல நீங்க. அடச்சே, என் தங்கச்சி தாலி பிச்சை கேக்குறேன். மாப்பிள, எப்படியாவது என் தங்கச்சியை கட்டிக்கங்க. என்ன இது, வயிற்று பசின்னு கேட்டா வயசு பொண்ண தரேங்கிறானுங்க, இப்படி ஒரு யோகமா? மாப்பிள, நல்ல நேரம் வலது கட்டை எடுத்து வச்சாங்க. என்னது வலது கட்டையா? அட மாப்பிள, இதான் ஒரு காலி இதுன்னு சொல்லல. கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் பாருங்க. அம்மா தையல் நாயகி ஆரத்தி தட்டு ரெடியா? இத வந்துட்டேன் நீ. ஓடி 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 ஓடி. மாப்பிள பாத்தியா? மணமகனே மாறு கண்ணா, வா வா, உன் வலது கட்டைய எடுத்து வச்சு வா வா. இந்தாங்க சாமி, இத புடிங்க. ஏங்க இப்படி போயிட்டானே மாப்பிள? உட்காருங்க, உட்காருங்க. என்னங்க, ஒரு கால ஒடிச்சு வச்சிருக்கீங்க? அத எங்க வீட்டுக்காரதான் உடச்சு வச்சாரு. ஏன்னா ஊனம்னா அவருக்கு ரொம்ப ஆசை. நானும் ஊனம் தான். நல்ல வேளை உங்க கால உடைக்காம இருந்தாரு. எங்க கொஞ்சம் இப்படி வாங்க. இத புடிங்க மாப்பிள. எங்க அந்த ஆளு உடம்புல கெட்ட நாட்டம் நாறுது. பத்து நாளைக்கு பிளீச்சிங் போட்டு போட்டு தேய்தே தேய்ச்சாலும் நாத்தம் போகாது போல இருக்க. ஓடியே அறிவேட்டவள, சேத்துல ரெண்டு செந்தாம்பரம் பிள்ளைக்கு. அடாடாடா, அந்த ஓரம் கட்டின கண்ணழகு ஒண்ணு போதாதா? வா மாப்பிள, உங்க அப்பா என்ன தொழில் பண்றாரு? பக்கத்து தெருவுல பிச்சை எடுக்கிறாருங்க. சரி, உங்க அம்மா சொந்த ஊர்லயே பிச்சை எடுக்கிறாங்க. என்ன பாரம்பரியம் மாப்பிள, உங்களுக்கு சொத்து எவ்வளவு தேரும்? பத்து திருவோடு தேரமுங்க. அது போதுமே, இத வச்சு என் குடும்பத்தை ஓட்டிடுவேன். ஐயா, அட அடாடாடாடா, இந்த பிச்சைக்காரன் சொல்ல தாங்க முடியல மாப்பிள. உங்களே இல்ல அம்மா பாச்சைக்கோத. நீ மாப்பிளைக்கு விருந்து போய் அந்த பிச்சைக்காரன ஒரு வழி பண்ணிட்டு வந்துடுற. நீங்க பொண்ணுக்கு பண்ணி பொண்ணு எங்க வரும்? பாலும் பழமும் வேண்டாம் தாயே, பசிக்கு சோறு போடு தாயே. ஐயா பசிக்கு. ஐயா பிச்சைக்கார ஐயா. அதுதான் பிச்சைக்காரங்களா உன் மூஞ்சில் தாண்ட மாட்டத? நொண்டிங்க ஐயா. நான் என்ன குண்டு சொன்ன தெரியுது? மனுஷன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. சோழீஸ்வரா, சோழீஸ்வரா. என்ன தைரியம் தான்? அந்த சோசியர் மகான் சொன்ன மந்திரத்தை நீ சொல்லுவ? எப்படி இந்த மரமட்டைக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. என்னது இல்லீங்க? தான் 8 மணி, ரெண்டு கால் ரெண்டு கட்டை, ஒரு திருவோடு. இந்த பிச்சைக்கார மாப்பிள ஏற்கனவே வந்துட்டாருயா? ஏற்கனவே வந்தாச்சா? வந்திருக்க முடியாத. அது எப்படி உனக்கு தெரியும்? அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தா போடுற. ஒழுங்கா உட்கார். அட பாவிங்களா, எவன் சாப்பிட்ட மிச்சம் மீதி எனக்கு போட்டுறாக்குறீங்களா? ஐயோ ஐயோ, மணி 8:30 ஆயிடுச்சு. இந்த பாழா போன கடிகாரைய கெட்டி மேல தேக்கி எடுத்துடும் போல் இருக்கு. தையலே கிழிச்ச, 8 மணிக்கு சொன்ன 8:30 வருது. இங்க யாரோ ஒரு அசல் பிச்சைக்காரன் வந்து அவன் 1.5 கண்ணாலே ஓரக்கட்ட பாக்குறாயோ? 1.5 கண்ணால ஓர கட்டானா? அவனை வெட்டி கட்டுமா? ஆமா, என்ன கட்டிக்கிறதுக்கு வழி பாருன்னா வெட்டுறதுக்கு வழி பாக்குறேன். இத பாருயா, அவனை எப்படியாவது இன்னைக்கு சமாளிச்சு வெளியே அனுப்பிடுறேன். சரி, அவனை நாளைக்கு வர சொல்லுமா? கைரேகிய வச்சு அவன காலி பண்ணிடுறேன். ராமட ராமு, ஏமிட ராமு, எந்த கோசமே தெவிக்கிட ராமு. சோழீஸ்வரா, சோழீஸ்வரா. மனுஷன் கால பிடிக்காதே, அது அநாகரிகம். என்ன பண்பாடு, என்ன பண்பாடு! நீங்க திருட்டு முடி முடிச்சாலும் பெரிய தீர்க்க தரசிங்க. நீங்க சொன்ன மாதிரியே மாப்பிள கிடைச்சிட்டாரு, வந்து பாக்குறீங்களா? அதுக்கு தானே வந்திருக்காங்க. ராமட ராமு, ஏமிட ராமு, எந்த கோசமே தெமிக்கிட ராமு, தேனி கோசமே தெமிக்கிட ராமு. இவர்தான். என்ன ஒரு கையால கும்பிடுறாரு? அவருக்கு ஒரு கை நெட்ட, இன்னொரு கை குட்ட. ஒரு கண் சைடு அடிக்க, இன்னொரு கண் சைட் அடிக்க. அவர் என் தங்கச்சியை பார்த்தாருன்னா என் பொண்டாட்டிய பார்த்த மாதிரியே இருக்கும்.
குடுத்து வச்சவன் ஒரே கல்ல ரெண்டு மாவு எடுக்கா. மாவு எடுக்க அண்ணா, ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அண்ணா. அவரை பத்தி சொல்லுங்க. அது மட்டுமா, இவர் உரசி பார்த்தா தங்கம், சிரிச்சா சிங்கம். பாத்தீங்களா, இவர் கிட்ட இருக்கிற சிறப்பு அம்சமே இந்த சிரிப்பு ஒண்ணுதான். ஜெகமெல்லாம் பாதாள கரண்டி போட்டு தோணா கூட இந்த மாதிரி பவுசுல்ல மாப்பிள கிடைக்க மாட்டான். நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் டிகிரி காப்பி கொண்டு வரேன். தம்பி, உங்க நினைச்சாலே எனக்கு கண்ணீர் வருதப்பா. ஏன் சாமி? தேக்கு கட்டியா இருக்கிறவும் உடம்பு சீக்கிரத்துல தீக்கிரையாக போகுது. என்ன சாமி? என்ன சாமி சொல்றீங்க? இந்த தையல் இருக்காளே, அவளுக்கு செவ்வா தோஷம். அப்படின்னா அவளை கட்டிக்கிறவன் அடுத்த நாளே. அதனாலதான் நீ பிச்சைக்காரன் தெரிஞ்சும் உனக்கு பொண்ணு கொடுக்கறான். ரொம்ப நன்றி சாமி, நான் தப்பிச்சேன். உங்களை என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன் சாமி. அம்மா தாயே, அம்மா தாயே. அப்பா, இப்ப நான் தப்பிச்சேன், சோழீஸ்வரா என்ன காப்பாத்திட்டா. கருப்பட்டி வரா. மாப்பிளைக்கு உங்களுக்கு டிகிரி காப்பி போட்டு கொண்டாந்து இருக்கேன், இந்தாங்க சாப்பிடுங்க. எங்க மாப்பிளைய காணா? ஓடிட்டான். எங்க? பிச்சை எடுக்க. ஏன்? உன் தங்கச்சியை கட்டுறத விட பிச்சை எடுக்கிறத மேல ஓடித்தான். என்னையா சொல்ற? உன் தங்கச்சிக்கு செவ்வா தோஷம் இருக்குன்னு சொன்னா ஓடித்தாயா? என்னது செவ்வா தோஷமா? ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? இதுக்கு பரிகாரமே இல்லையா? பரிகாரம் இருக்குது, இருக்குது. நாலகால 8 மணிக்கு புத்திர காமேஷ்டி யாகம் செய்ய போறோம். யாக குண்டத்துல இந்த பொண்ணுக்காக பிறந்த மாப்பிள்ளை திடீர் விஜயம் செய்வார். ஓகைனாலே நாளை சாமியார் ரூம் உள்ள போன உடனே இந்த பொண்ண மனக்கோலத்தில் அலங்கரிச்சு பின்னாலேயே அனுப்புங்கள். எல்லாம் நல்லபடியாக நடந்துடும். முடிச்சிட்ட ஈஸ்வரா, பொண்ணு வேற மனக்கோலத்துல இருக்கு. ஆமா, இந்த சோழீஸ்வர சாமி வாரன்னு சொல்லிச்சு. இன்னும் காணமே, அவசரப்படாதீங்க, வந்துருவாரு. கோசமே திபிக்கிடறாமோ, இன்னைக்கோசமே திபிக்கிடறாமோ. பொண்ணு ரெடியா சாமி? பொண்ணு மனக்குளத்துல இருக்கு, சீக்கிர யாகத்தை வளங்க. ஹம் தும் ஜக்க கமரே மே பந்து ஹே, கதவு முடுகோ. புட்டிரா, சீக்கிரம் புட்டு. அப்பா, பாலு பழம் பூ எல்லாம் உனக்காகத்தான் எவ்வளவு சாமர்த்தியமா கொண்டு வந்த தெரியுமா? போங்க, நீங்க என்ன சாந்தி பண்ணுவீங்கன்னு பார்த்தா சாந்தி முகூர்த்தத்தையே முடிச்சுக்கீங்க போல இருக்கு. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டியே. உங்க அண்ணன் உள்ள மூக்க நீட்டுறதுக்குள்ள பால நீ குடிக்கிற. எனக்கு பால் குடிச்சு பழக்கம் இல்ல. சரி, பழத்தையாவது நீ முடிச்சா சாப்பிடணும். நீங்க பாதி நான் பாதி. இப்போ திராட்சை பழம் 2 பேரும் ஒரே நேரத்துல. என்ன யாக வளர்க்கணும்னு போனாங்க? ரொம்ப நேரம் ஆச்சு, சத்தத்தையே காணா. ஒருவேளை மௌன யாகம் நடத்துறாங்களோ? இருக்கு இருக்கோ, ஜலவழியா பாப்பாவா. போங்க, இவ்வளவு தானா? இன்னும் நிறைய இருக்கு. இது என்ன யாகம் புதுசா இருக்கு? அதாங்க, யார் அவ கரடி பூந்தா மாதிரி. ஐயோ மாமா, மாப்பிள மாப்பிள, இதோட நிறுத்திக்கங்க, மத்ததெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். மச்சானே சொல்லுங்க, நீங்க என் தங்கச்சி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க அப்படிங்கறதுக்காக தான் நான் டெஸ்ட் பண்ணேன்.
நீங்க பிச்சைக்காரனா வந்தது சோசியனா வந்தது எல்லாம் எனக்கு தெரியும். என் நண்பனத்தான் பிச்சைக்காரனா நடிக்க சொன்னேன். எப்பா சிரிப்பு செஞ்சாரா? இங்க வாப்பா இவன் தான். அடுத்த வெள்ளிக்கிழமை உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம். அதுக்கப்புறம் இந்த யாகத்தை மச்சான் உங்க மூளையே மூளை உங்க மூளைய அமெரிக்கால கொண்டு போய் வைக்கல. ஆசீர்வாதம் பண்ணுங்க.